கூட்ட கிரகங்களில் அதிக சுபத்துவத்தை எப்படி கண்டது? உதாரணமாக உச்ச நீச்ச இல்லாத தனுசில் கரெக்ட் 4 கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் எல்லாம் 5 டிகிரிக்குள் இணைவு. வேறு ராசியில் இருந்தாலும் ராகு மற்ற கிரகங்களுடன் 13க்குள் இருந்தால் இணைவா? தங்களின் சேவைக்கு நன்றி குருஜி. கூட்ட கிரகங்களில் அதிக சுபத்துவம், இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ இதுலேயும் போட்டிருக்கிறோம், யூடியூப்லேயும் காமனான யூடியூப்லேயும் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கிறோம், ப்ரீமியம் வீடியோலையும் போட்டிருக்கிறோம். கூட்டு கிரகங்களுடைய இணைவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல எந்த லக்னத்திற்கு கூட்டு கிரக இணைவு இருக்கிறது அந்த லக்னத்தை பற்றின ஒரு இது தேவை. ரெண்டாவது, கிரகங்களுடைய பகை உறவுகளை நீங்கள் ஆழமாக தெரிந்து வச்சிருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு இது போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். கிரகங்களுடைய பகை உறவுகளை எப்போது நீங்கள் ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அப்போது தான் இந்த கூட்டு கிரக சேர்க்கையை நீங்கள் கணிக்க முடியும். உதாரணமாக 12 வீடுகள் இருக்கின்றன. இந்த 12 வீடுகளில் எந்த வீடுகளில் கிரகம் உட்கார்ந்தா பகை நீச்சம் ஸ்தான பலம் எனப்படுகின்ற பகை நீச்ச உறவுகளை நீங்கள் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 2 அணி சொல்றேன். இந்த 2 அணியே ஒரு பொதுவான விதியாகத்தான் சொல்கிறேன், குரு அணி சுக்கர அணி. அப்ப இந்த குரு அணி சுக்கர அணி அப்படிங்கிற அமைப்புல குரு அணி லக்னங்கள், குரு அணி கிரகங்கள்னு சொல்லிட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்களோட நிழல் கிரகங்கள் கேது, சுக்கர அணி கிரகங்கள்னு சொல்லிட்டு சுக்கரன் சனி புதன் இவர்களோட நிழல் கிரகமான ராகு. இந்த 2 அணியையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தனுசு, இந்த தனுசில் எந்த கிரகமும் பகை உறவும் நீச்சம் இல்லை. ஆனால் இந்த இதை எந்த லக்னத்திற்கு நீங்கள் எடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். அதாவது அஸ்ட்ரோலயனர் கூட்ட கிரகங்களில் அதிக சுபத்துவத்தை எப்படி கண்டறிவது? உதாரணமாக உச்ச நீச்சம் இல்லாத தனுசில் 4 கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த இடத்துல உச்ச நீச்சம் இல்லை என்றால் கூட சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இந்த இடம் அதிக நட்பான இடம். தனுசில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் அதிக நட்பு, ஏன்னா சூரியனும் செவ்வாயும் குருவின் நட்பு கிரகங்கள். அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு இது அதிக பகை வீடு, புதனுக்கும் இது அதிக 2வது பகை வீடு. சுக்கிரனை தன்னுடைய எதிர்த்தன்மையுள்ள கிரகமாக குரு நினைப்பவர், புதனை எதிரியாக நினைப்பவர். அப்போ இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் ஒரு அவஸ்தையான நிலைமையில் இருப்பாங்க, பகை வீட்டு அவஸ்தையான நிலைமையில் நிச்சயமாக இருப்பார்கள். இங்கே குரு இருந்தால் வேறு நிலைமை. நான் இதை பற்றி இந்த உறவுகளாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ 5 டிகிரிக்குள்ளே வேறு ராசியில் இருந்தாலும் ராகு மற்ற இதில் 13 டிகிரியில் இருக்கிறார். ஒட்டு மொத்தமாக எத்தனை அதிக சுபத்துவமாக ஒரு கிரகம் இருந்தாலும் அவர்களோடு ராகு இருக்கின்ற நிலைமையில் அவர் முற்றிலுமாக சுபத்துவத்தை கெடுப்பார். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க அஸ்ட்ரோலயனர், ஒட்டு மொத்தமாக எத்தனை கிரகங்கள் அதிக சுபத்துவமாக இருந்தாலும் அந்த சுபத்துவத்தையும் மீறி பாபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. ஆகவே ராகு இணைவன் வந்துட்டாலே எங்கள் சுபத்துவத்தை எடுக்காதீங்க, அந்த இடத்துல இருக்கிற அத்தனை சுபத்துவத்தையும் அடிபட்டு போயிடும். அதனால அதிக சுபத்துவம்னு நீங்கள் எடுக்கிறது இன்னொரு கிரகத்தை தான், குருவோடு இணைந்துட்டு இருக்கின்ற குருவின் பார்வையில் இருக்கின்ற குருவின் வீட்டில் அம்சத்தில் குருவோட உடனே அம்சத்துக்கு போயிடணும். இந்த இடத்துல நீங்கள் கேட்டது அப்படின்னா 4 கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய், இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் தான் சுபத்துவத்தின் முதல் நிலையில் இருப்பாங்க, ஏன்னா அவர்களுக்கு அது நட்பு வீடு. இது வேற எங்கேயாவது இருந்தால் முதல் நிலை சுபத்துவம் அப்படின்னு சொல்றது இங்கே செவ்வாயமும் 2வது நிலையாக சூரியனையும் எடுக்கணும். அடுத்து இவர்களுக்குள்ள இருக்கின்ற வேறுபாடுகளை பார்க்கணும்னா அம்சத்துல அவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள். அதிக சுபத்துவம்னு நீங்க வரும்போது நான் சொல்லுகிற அதிக சுபத்துவத்தை லைவ்ல எப்படிலாம் நான் சொல்றேன்றதை பார்த்துக்கோங்க. அதிக சுபத்துவத்தை லைவ்ல எப்படிலாம் சொல்றேன், அம்சத்தை சொல்றேன். இருக்கும் இடம், சேரும் கிரகம், பார்க்கும் கிரகம், சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய 4 கிரகங்கள் குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன், இந்த 4வரோடு மற்ற கிரகங்கள் இருக்கின்ற நிலைமையில இவர்கள் மூவரும் இந்த வீடுகளில் இருக்கிறார்களா? இந்த இடத்துல பகை உறவுகளை வைத்தும் கிரகங்களுக்குடையே இருக்கின்ற பகை உறவுகளை வச்சும், இப்ப நீங்க நீச்சம் இல்லை அப்படின்றத சொல்றது கரெக்ட் தான், சூரியனுக்கும் அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் அந்த 4 கிரகங்களும் தனுசுல இருக்கும்போது தனுசுல உச்ச நீச்சமே இல்லையே எப்படி எடுத்துக்கொள்வதுன்னா, இதுல 2 ஃபில்டர் வந்துருச்சு இல்ல, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் அது நட்பு, புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அது பகை வீடு. ஆகவே அதிக சுபத்துவம் சுப அப்படின்னு நீங்க எடுக்கும்போது அங்கே நிச்சயமாக முதன்மையாக சூரியனையும் செவ்வாயும் தான் எடுக்கணும். 2வது அந்த சூரியனும் செவ்வாயும் அம்சத்தில் எந்த வகையில இருக்கிறாங்க, அவர்கள் ராகுவோடு 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கிறாங்களா, சுக்கிரன் புதன் 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கிறாங்களா. இந்த 8 டிகிரிக்குள்ளே சேரும்போது அங்கே நிச்சயமாக பாபத்துவம் தான் வரும். ஆகவே
அஸ்ட்ரோலேனர் எந்த ஒரு அமைப்பிலும் அதிக சுபத்துவம்னு நீங்கள் எடுக்கும்போது முதலில் ராசிகளுக்குள்ள ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் இருக்கின்ற பகை நீச்சம் உச்சம் தொடர்பான ஸ்தான பலம், ஒரு கிரகம் பகை வீட்டில் இருக்கிறதா நீச்ச வீட்டில் இருக்கிறதா, இது போன்ற அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தான பலம். இரண்டாவதாக தங்களுக்குள், அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் இருக்கக்கூடிய பகை உறவு, அந்த கிரகம் எந்த மாதிரியான அவஸ்தையில் இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பகை உறவு நிலைகள். மூன்றாவதாக அந்த கிரகத்திற்கு சேர்க்கை, அதாவது கொடுக்கப்படுகிற பார்வை, குரு எல்லாத்தையும் பார்க்கிறாரா. உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், சந்திரன் செவ்வாய் ராகு மூணு பேருமே சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த சேர்ந்திருக்கின்ற டிகிரி, இதே தனுசில் சந்திரன் செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறாங்கன்னு வைங்க, சிம்மத்தில் இருக்கின்ற குரு அவர்களை பார்த்துட்டாருன்னா அங்கே செவ்வாயின் பாபத்துவம் அடிபட்டு போய் குருவின் சுபத்துவம் தான் முதல்ல நிற்கும். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதே தனுசில் சந்திரன் செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கிறாங்க, அப்போ இங்கே செவ்வாய் பாபத்துவம் ஆயிட்டார். சந்திரன் விலகி இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், ஒரு 20 டிகிரி விலகி இருக்கிறார். சந்திரனும் செவ்வாயும் ராகுவும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், முழுக்க முழுக்க கிரகணம் ஆகிவிட்டார். ஆனால் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் குரு இந்த செவ்வாயும் ராகுவையும் பார்க்கும்போது செவ்வாயின் பாபத்துவம் அந்த இடத்துல முழுமையாக விலகி செவ்வாயின் சுகத்துவம் தான் அதிகரிக்கும். அது எந்த லக்னத்திற்கு எப்படி உபயோகப்படும் அப்படிங்கிறத பொறுத்து. ஆகவே அஸ்ட்ரோலேனர் கூட்டு கிரகங்களின் அதிக சுபத்துவத்தை எப்படி கண்டறிவது? கூட்டு கிரகங்களின் அதிக சுபத்துவத்தை நீங்கள் ஓரிரு வரிகளில் சொல்வதாக இருந்தால், முதலில் ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் உள்ள ஸ்தானபல அமைப்பை தெரிந்து கொள்வது, அதாவது அந்த கிரகம் பகை வீட்டில் இருக்கிறதா அதிக சுபத்துவம்னு கேட்டீங்க, அதுக்காக இந்த க்வெஸ்சன், இந்த கேள்வி, இந்த பதில், அந்த கிரகம் பகை வீட்டில் இருக்கிறதா என்ன வீட்டில் இருக்கிறது, என்னதான் உச்சம் நீச்சம் இல்லைனாலும் அந்த கிரகத்திற்கும் அந்த கிரக அந்த வீட்டின் அதிபதிக்கும் உள்ள உறவை சரியாக புரிந்து கொள்ளுது. இப்போது நான் சொன்னதை போல நீங்கள் உதாரணமாக கேட்ட சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் தனுசில் இருந்தால் என்ன நிலைமை, முதல் பிரிஃபரன்ஸ் இந்த இடத்துல சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் தான், ஏன்னா குருவிற்கு அது நட்பு வீடு. இரண்டாவதாகத்தான் புதன் சுக்கிரன், மூன்றாவதாக புதன் போயிடணும். ஆகவே ராசிகளுக்கு கிரகங்கள் கொடுக்கப்படுகின்ற பகை நீசம் உச்சம் இது போன்ற ஸ்தானபல அமைப்புகள், எந்த வீட்டில் கிரகம் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த வீட்டின் நாதனுக்கும் அந்த கிரகத்திற்கும் உள்ள தொடர்பு நிலைகள். இரண்டாவது அடுத்து இதையும் கணிக்க முடிகிற அமைப்பில் அடுத்து நவாம்சத்தில் அந்த கிரகம் எந்த சுபகிரகத்தோட வீட்டில் உட்காந்துருக்கிறது ரொம்ப முக்கியம். நவாம்சத்தில் சுபகிரகத்தோடு உட்காந்துருக்கிறதா சுப வீட்டில் உட்காந்துருக்கிறதா, நவாம்சத்தில் சுப வீடுன்னு சொல்கிறத முதன்மை சுப வீடு ரெண்டு தான், தனுசு மீனம், ரெண்டாவதாக ரிஷபம் துலாம், மூன்றாவதாக மிதுனம் கன்னி, அடுத்த இறுதியாக கடகம். இந்த 7 வீடுகளில் எந்த வீடுகளில் உட்காந்துருக்கிறது, நவாம்சத்தில் குருவோடு இணைந்திருக்கிறாரா சுக்கரனோடு இணைந்திருக்கிறாரா, அது போன்ற சுப வர்க்க தொடர்புகள். நவாம்சம் என்பதே சுபத்துவத்தை அளவிடக்கூடிய சுப வர்க்க தொடர்புகள் தான். நவாம்சத்தில் நீங்கள் சுபத்துவத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அதை வைத்து ஒரு ஒரு நிலையான ஒரு அமைப்பு. இதுலேயே ரொம்ப கன்ஃபியூஸ் மைனூட் ஆகிட்டீங்க, டிகிரி வைஸ் அந்த எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில் எவ்வளவு சுபத்தன்மையோடு இருக்கிறது, பார்வை 5 டிகிரிக்குள்ள 10 டிகிரிக்குள்ள 15-20 டிகிரிக்குள்ள விழுகிறதா, நான் ஒரு நடுமத்தி புள்ளி சொல்லியிருக்கிறேன் இல்லையா பார்வையில், பார்வையின் நடுமத்தி புள்ளிக்கு இந்த 5 டிகிரியில் இருக்கிறதா இந்த 5 டிகிரியில் இருக்கிறதா. ஆகவே இப்போது சொன்னதை விட ஆர்டிகல்ல எழுதும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எளிமையா புரியும். ஆகவே சுபத்துவ சூட்சமில் வரும்போது அதிக சுபத்துவத்திற்கான ஒரு அமைப்பை நிச்சயமாக சொல்லுகிறேன்.